ஹலோ மக்களை, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆவாரம் பூ எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ தள தளத்தளன்னு பூத்துருக்குன்னு பாருங்கள். ஸோ ஊருக்கு வந்துட்டு மகா சிவராத்திரி பூஜைக்காக வந்து நாங்கள் போயிருந்தோம். அப்போ தான் வந்துட்டு எங்களுடைய வீட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த கம்மாக்குள்ளே இந்த மாதிரிலாம் இருக்குது, செடிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு நாங்கள் ஆவாரம் பூ பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகல. கள்ளிப்பழம் வந்துட்டு நிறைய வந்து வீடியோஸ்லாம் பார்க்குறோம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அங்கே ஒரு செடி இருக்குது, அது நிறைய பழங்கள் இருக்குது, வேணால் போய் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு போயிருந்தோம். அதனுடைய பூக்கள் பாருங்கள், எவ்வளோ ஒரு எல்லோ இஸ்டாக பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே பழங்கள் தவிர காய்கள் தான் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு, உதக்காயாக இருந்துச்சு, நல்லா வந்து பழம் இல்லை, பழுத்திருந்தா கூட அதை வந்துட்டு அணில் அந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகள் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு அது உள்ளே வந்து தோல் மட்டுமே வந்து இருந்துச்சு, உள்ளே இருக்கக்கூடிய சதைகள் எல்லாமே வந்து சாப்பிட்டு தான் வச்சுருந்துச்சு. அதனால் உத பழங்களை மட்டுமே வந்து பார்த்து பார்த்து வந்து நாங்கள் வந்து பறித்து எடுத்துக்கிட்டோம். ஸோ நிறைய வந்து பறிக்க முடியல, முள்ளு வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு பயங்கரமாக வந்து குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஒரு பழத்தை மட்டுமே ஓப்பன் பண்ணி பார்த்தோம், இதான் வந்து ஸ்டார் முள்ளு. ஸோ இது வந்து தொண்டையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஸ்டார் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் அந்த முள்ளு இருக்குது. அந்த ஸ்டார் அந்த முனி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஊசி ஊசியாக இருக்குது. ஒருவேளை தொண்டையில் பட்டுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு வெளியே எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அது வந்துட்டு ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்துட்டு அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது பழங்கள் வந்துட்டு எங்களுக்கு நல்ல பழங்கள் கிடைக்கல, கொஞ்சம் வந்து உதக்காயாக தான் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் புளிப்பு சுவை வந்து இருந்துச்சு. ஒருவேளை பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா இனிப்பாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் இதை வந்து இப்படிங்க சாப்பிட்ருக்கோம், சின்ன வயசில் அப்பா சாப்பிட விட மாட்டாங்க பயந்துட்டு. ஸோ முள் வந்துட்டு இந்த மாதிரி தான், உங்களுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணி காமிச்சா நல்லா தெரியும், பட் நாங்கள் அங்கேயே வந்துட்டு ஓப்பன் பண்ணதுனால காமிக்க முடியலை. இதில் பாருங்கள், கூடெல்லாம் வந்து கட்டியிருக்கு, ஏதோ ஒரு பறவை வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நிறைய பழங்களை பாருங்களேன், அதை ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சுருந்துச்சு. ஸோ அதை பிடுங்கிட்டு அடுத்ததை வந்து ஆவாரம் பூ வந்து கொஞ்சம் பிடுங்கிட்டு போகலாம், இதில் வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அங்கேயே இருந்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பிடுங்கி ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு வந்துட்டு ஊருக்கு வர்றதுனால அதை வந்துட்டு அங்கேயே பிடுங்கி அப்பப்போ பிடுங்கி பண்ண முடியாது இல்லையா. ஸோ கொஞ்சம் பிடுங்கிட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு கொஞ்சம் வந்து பிடுங்க ஆரம்பித்தோம். எங்கே பார்த்தாலும் ஆவாரம் பூ செடிகள் வந்து நிறைய இருந்துச்சு, பூத்து குலுங்குச்சு, பார்க்குறதுக்கே ஒரு அழகு, ஒரு அப்படியே ஒரு எல்லோ யூஸ்டாக வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதை விட இந்த முள் பக்கத்தில் புல் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமாக வந்துட்டு முள் மாதிரி வந்து குத்த ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பயங்கரமாக வந்து குத்தி 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 நின்று பயங்கரமாக இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. கொஞ்சோண்டு ஆவாரம் பூக்களையும் அடுத்ததாக வந்துட்டு பாருங்கள், இந்த அளவு தான் பிடிங்கிருந்தோம், பிடுங்கும் போது நிறைய இருந்துச்சு. இங்கே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து ஏதோ ரெடி டீ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெடி பண்ணும்பொழுது கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் பிடுங்கின அந்த கள்ளிப்பழம் இதாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, காயாக இருந்துச்சு, கொஞ்சம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு சுவை. ஸோ நீங்களும் வந்து கள்ளிப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.